Hi friends, இன்னைக்கு மசாலா பூரி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். சோ அதுக்கு பட்டாணிய வந்து ஒரு 7 hours ஊற வச்சி வச்சிருக்கேன். சோ இத நல்லா வாஷ் பண்ணி குக்கர்ல ஒரு 3 விசில் விட்டு எடுத்துறலாம். சோ பச்ச பட்டாணியோட ஒரு உருளை கிழங்கையும் பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதையும் சேர்த்து வேக வச்சிரலாம். சோ பட்டாணிய வாஷ் பண்ணிட்டேன். உருளை கிழங்கையும் சேர்த்தாச்சு. இதல தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சிரலாம். குக்கர்ல பட்டாணி வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ப்ரீ ப்ரிபரேஷன் பண்ணிடலாம் பார்க்கலாம். சோ இது வந்து பட்டாணி மசாலுக்கு வந்து கிரேவி ப்ரிப்பேர் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன சைஸ், 3 பூண்டு பல்லு. சோ இத எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன தக்காளிய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இது ரெண்டு எதுக்கு அப்படினா மேல மசாலா பொடிக்கு வந்து டாப்பிங்ஸ்க்காக ஆல்ரெடி கொத்தமல்லியலையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இது மசாலால சேக்கிறதுக்கான பொடி வகைகள். சோ இது வந்து chili powder 1 ஸ்பூன், இது வந்து மல்லி தூள் 2 ஸ்பூன், இது வந்து சீரக தூள் 2 ஸ்பூன், இது வந்து சாட் மசாலா 1 ஸ்பூன். இப்போ பூரிக்கு மாவு பிசைறோம். சோ நான் இப்போ இந்த கப்புக்கு 1 கப் ரவை எடுத்துர்க்கேன். 1/2 கப் மைதா எடுத்துர்க்கேன். சோ இது ரெண்டையும் சேர்த்து வார்ம் வாட்டர்ல லைட்டா தண்ணிய வந்து சூடு பண்ணி அதல பிசைறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவு பிசைறோம். हाट वाटर से पसंद मावु पसंजिटे और का मणि नेर ऊरा वच्चिरलाम. सो कुंजों लिक्विड इरुक्किर मादिरि दान पसंजिरुक्केन. एना रव वंदु ऊरा ऊरा तण्णी एल्लाम एडुत्तुक्कुम. सो इत अप्पडिये रेस्ट्ल विट्टिरलाम. सो इप्प नम्म मसालावुक्कु अरैक्क वेंडियद अरैच्चिरलाम். வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி. சோ இதெல்லாம் அரைச்சிரலாம். பேஸ்ட் அரைச்சு வச்சற பாருங்க, நல்லா அரைச்சிட்டோம். சோ இப்ப பட்டாணி நல்லா வெந்திருச்சு. சோ நான் கொஞ்சமா இதில இருந்து எடுத்து வச்சிருக்கேன். சோ சாப்பிறப்ப கொஞ்சம் கிரஞ்சினஸ்க்காக உள்ள கலங்கை எடுத்துட்டு இத நல்லா மசிச்சிரலாம். இந்த உள்ள கலங்கையும் தோலை நீக்கிட்டு மசிச்சிடலாம். ஒரு கடாய சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஊத்தி இருக்கேன். இதல தக்காளி வெங்காய பேஸ்ட் இதல சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துறலாம். இந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்துறலாம். வேக வச்ச பட்டாணி உருளை கிழங்கையும் இதல சேர்த்துறலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துறோம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம். கடைசியா மல்லியலத்தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதான், நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு.
மாவு நல்லா ஊறிடுச்சு சோ இத பூரியை தட்டிடலாம் மாவு கரட்டியாச்சு இப்ப அந்த ஷேப்புக்காக இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கலாம் सो इंद मादरी पीसस वंदु कट पनी एड़त्तुक्कलाम इप्पो एन्ना काय वच्चिरुक्केन नम्म पूरिय पोट्टु एड़त्तुक्कलाम नल्ला बुफ्फुन्नु वरुदु எல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ மசாலா பொரியை எப்படி அசெம்பிள் பண்றதுன்னு பார்த்தறலாம் இப்போ மசாலாக்கு கிரேவி வச்சறலாம் பொரியை போட்டுறலாம் ஆனியன் தக்காளி கொத்தமல்லி இலை लेमन पिंजा अवलदा टेस्ट पड़ा